நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்குறோன்னா, அரசினுடைய இணையதளத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, பதிவுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, பேரூராட்சி, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடியர்கள், கிராம சபை சட்டம், ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்பில் பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருந்தேன். இதில் வந்து பெஸ்ட் சர்டிஃபிகேட்டா டெஸ்ட் சர்டிஃபிகேட்டான்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், எதுவோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் டெஸ்ட் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து அவங்க ஜெண்டர் வந்து பாலினம் வந்து ஆணா பெண்ணா மூன்றாவது இனமாங்கிறது கேட்பாங்க, இல்லை எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அதை கிளிக் பண்ணணும், சென்னைனா இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. டிஸ்ட்ரிக்ட் இப்போ நான் செக் பண்ண போகிறது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா வீட்டில் இருந்தாங்களான்னு கேட்குறாங்க. வீட்டில் இருந்திருக்காங்க, இறந்த தேதி கேட்குறாங்க, அதை கரெக்டாக கொடுங்க. எந்த மந்து, எந்த தேதி, எந்த இயர். இதில் வந்து ஃபார் செக்யூரிட்டி ரீசனுக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணணும். ஓடிபி எனக்கு வந்துருச்சு, அதை டைப் பண்ணுறேன். நம்பர் வெரிஃபிகேஷன் ஓடிபி வெரிஃபைட் ஆகிட்டு கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, வியூ கிளிக் பண்ணுறேன். பேஜ் லோட் ஆகுது. டெத் சர்டிஃபிகேட் அந்த டேட்டில் இறந்த எல்லாருடைய பேரும் இதில் வந்திருக்கும். உங்களுக்கு எந்த பேரோ அதை இதில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடுங்க. அதாவது இதில் என்ன டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்கன்னா, அதோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இறந்தவருடைய பெயர், பாலினம், டேட் ஆஃப் இறந்த தேதி, அப்பா பெயர், மதர் பெயர், என்றைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அந்த விவரமும் இருக்கும். ஓகே, எனக்கு தேவைப்படுது இந்த நபருடைய இறப்பு சான்றிதழ் தேவைப்பட்டது, அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, இறந்த சான்றிதழ் இதில் வந்துட்டு இதில் என்னென்ன டீடைல் அவைலபிளாக இருக்குன்னா, அவருடைய பெயர், இறந்த தேதி, இறந்த இடம், இறந்தவருடைய வயது, அவங்களுடைய அப்பா பெயர், அம்மா பெயர், மனைவி பெயர், மற்றும் அவங்களுடைய இறந்தவரின் இறப்பின் போது முகவரி, நிரந்தர முகவரி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. பதிவு செய்த தேதி, அது யார் கொடுத்துருக்காங்க, அது அந்த டீட்டெயிலும் இதில் இருக்கும். இதில் ஏதாவது கரெக்ஷன் தேவைப்பட்டுனா இந்த சீல் கொடுத்துருக்க அத்தாரிட்டி அவங்ககிட்ட போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணி ஒன் டைம் கொடுப்பாங்க. வழங்கிய நாளும் இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை, கண்ட்ரோல் பி கொடுத்து சேவ் அஸ் PDF கொடுத்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.